பகவான் சொல்றார், அந்த குழந்தையை பார்த்து, குழந்தாய் இன்னையிலிருந்து இந்த திருக்கோயிலில் எனக்கு வழிபாடுலாம் நடக்குது இல்லையா, அந்த வழிபாட்டில் எனக்கு என்ன செய்வாங்க, நைவேத்தியம் பண்ணுவாங்க, அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்குரிய பாத்திரங்கள் உண்ட களமும் எனக்கு ஆடைகள் சூட்டி விப்பாங்க இல்லையா, அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, உடுப்பனவும் உண்ட களமும் உடுப்பனவும் எனக்கு நகைகள்லாம் அனுபவிப்பாங்களா அணிவிப்பாங்கல்ல, உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனவும் எனக்கு சூட்டுகின்ற அணிகலங்கள் எல்லாத்துக்கும் உரிமையானவன் நீந்தான், உனக்கேயாம் தந்தோம். உண்டக நாலு தந்திருக்காரு, ஒன்று என்ன, அண்டர் நாயகனாம் தொண்டர் நமக்கு அதிபனாக்கி உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனமும் எல்லாம் உனக்கேயாம் தந்தோம். அப்படின்னா கொடுத்தல, உனக்கு உரிமை உண்டுன்னு அர்த்தம். இந்த கோயிலில் இருக்கிற பாத்திரங்கள், உடைகள், அணிகலன்கள், இத்தியாதிகள் எல்லாத்துக்கும் பொறுப்பானவன் நீதான் சொன்னார். உடனே இந்த விசார சர்மன் சொன்னால், இதெல்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு ஒன்று, இதுக்கு ஒரு பதவி, இதுக்கு ஒரு பதவி, ஒரு பேர் உண்டு, அந்த பதவி தான் சண்டீஸ்வரர் பதவி. சண்டீசர் எனும் நாமம், சண்டீசர்னு பேர் இல்லை, பதவி சண்டீசர். உண்டகலமும் உடுப்பனமும் சூடுவனமும் உனக்கே ஆம் தந்தோம், சண்டீசன் என்னும் பதம் தந்தோம். அவ பெருமான் என்ன பண்ணார், அந்த போஸ்டுக்கு என்ன பேர், சண்டிகேஸ்வரர்னு பேர், சண்டீச பதம்னு பேர். அந்த சண்டீச பதத்தை கொடுத்தது யாரு, பெருமான் தான். நீ இனிமேல் நாளையிலிருந்து கோயிலில் வர எல்லாத்துக்கும் நீ தான் உரிமையானவன் உடமையானவன், அதுக்கு உள்ள பேர் தான் சண்டீசன் பதம், கொடுத்துட்டோம். சரி கொடுத்தீங்களே, சாதாரணமே சொல்லிட்டீங்களேன்னு அந்த பையன் நினைக்கிற போது பெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய தலையிலே சரக்கொன்றை சரக்கொன்றை தாமம் சாத்தினார். சரக்கொன்றை தாமம்னா நம்ம அணிகிற மாலை இருக்க, அந்த மாலையிலே நாலஞ்சு வகை உண்டு. ஒன்று தார்னு பேர், தார்னா கீழே புனையாமல் தேனாக நிற்குது இல்லையா தனியாக, அதுக்கு பேர் தார்னு பேர். அதே முழங்கால் வரைக்கும் வந்ததுன்னா அதுக்கு தொங்கல்னு பேர். பெண்கள் அணிகிற மாலைக்கு ரெண்டு பக்கமும் அப்படி இணைச்சி குஞ்சம் இருக்கணும், அதுக்கு பேர் மாலைன்னு பேர். பெண்கள் மேலே இண்டைன்னு பேர், தலையில் வைப்பாங்க இப்படி சுட்சி ரவுண்டாக வைப்பாங்க, அது யாருக்கு, எல்லாருக்கும் சாமானியம் வைக்க மாட்டாங்க, தவசிகளுக்கும் ஞானிகளுக்கும் தான் வைப்பாங்க, அல்ல திருவருள் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த இண்டை வைப்பாங்க. அந்த இண்டையை அதுக்கு பேர் இண்டைன்னு பேர். அதை சிவபெருமான் தன் தலையில் இருந்தது, அந்த இண்டையை எடுத்து பெருமான், அந்த இன்றையை எடுத்து பெருமான் இந்த குழந்தையாயிருக்கிற விசாரசர்மன் தலையிலே அப்படி சாற்றி, சரக்கொண்டை சாற்றி, உனக்கு இந்த பதத்தை தந்தோம் என்று பெருமான் தந்தார். இப்படி வந்தவர் தான் இந்த சண்டீகேஸ்வரர் பெருமான், இவருக்கு பேர் தான் சண்டீகேஸ்வரர்னு பேர். இது சிவபெருமானுக்கு மட்டும் உண்டான்னு கேட்டால், எல்லா தெய்வங்களுக்கும் உண்டு. இந்த சண்டீஸ்வர் என்கிற அந்த பதம் வந்து பெருமானுக்கு உண்டு, பெருமாட்டிக்கு உண்டு, முருகனுக்கு உண்டு, பிள்ளையாருக்கு உண்டு, அந்ததுக்கு ஒரு பேர் ஒன்று உண்டு. சிவபெருமானுக்கு இருக்கிற தேச சண்டீஸ்வரர்னு பேர், தூல சண்டீஸ்வரர்னு பேர், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சண்டீஸ்வரர் உண்டு, அதுக்கு பேர் தான் சண்டீச பதம்னு பேர். அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி தான் திருக்கோயிலில் இருக்கிற சண்டீஸ்வர் என்னோட சன்னதி. சரிக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்புங்கிறதுனால பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணத்தை அல்லது திருநீற்று பிரசாதத்தை யார் வழியாக வாங்கணும்னா, எல்லாம் சுற்றி வழிபட்ட பிறகு சண்டீஸ்வரர் மூலமாகத்தான் வாங்கணும் என்பது ஆகமங்கள் சொல்லுகிறது, ஆகமங்கள் சொல்லுகிறது. இன்னொரு குறிப்பு என்ன தெரியுமா, திருக்கோயிலில் இருக்கிற பெருமானுக்கும் சன்னதியில் நைவேத்தியம் பண்ணுறாங்கள்ல, நேரில் நைவேத்தியம் பண்ணுறாங்கள்ல,
அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்றதுக்கு, அந்த நைவேத்தியத்தை உண்ணுவதற்கு, அருந்துவதற்கு என்ன தகுதி தெரியுமா? தீட்சை பெற்றிருக்கணும். சிவதீட்சை பெற்றிருந்தால்தான் அந்த தெய்வ அந்த 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 நைவேத்தியத்தை சாப்பிடலாம். சரி, நைவேத்தியம் பண்ண நைவேத்தியத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது எப்படின்னு கேட்டால், அந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் சண்டீஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டால் அது எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது எல்லாருக்கும். சில கோயிலில் பார்த்தீங்கன்னா நைவேத்தியத்துக்கு மட்டும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, விநியோகத்துக்கு நிறையா வச்சுருப்பாங்க. அதை தீட்சை அது அது நடைமுதலில் கஷ்டம். அதை எல்லோரும் தீட்சை வாங்கினாங்கன்னா ஒருத்தர் வாங்க முடியாது. அதனால் அதை அப்படியே கொண்டு போய் சண்டீஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டால் அதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஒன்று, அதனால் இவருக்கு பேர் சண்டீஸ்வர் பதம்னு பேர். அந்த சண்டீஸ்வர சன்னதி தான் எல்லா புராதன கோயில்லையும் உண்டு. இந்த சண்டீஸ்வரத்தில் ரெண்டு மூணு கேள்வி உண்டு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த காலை வெட்டினார்ல, அந்த காலை வெட்டினார்ல, அப்பான்னு தெரிஞ்சு வெட்டினாரா தெரியாமல் விட்டுவிட்டாரா? காலை வெட்டினாரு, ஆனால் எடர்ன கால் அப்பா கால் தான் தெரிஞ்சு வெட்டினாரா தெரியாமல் வெட்டினாரா? ரெண்டாவது கேள்வி, ஒரு காலை வெட்டினாரா ரெண்டு காலை வெட்டினாரா? ரெண்டு என்ன ரெண்டு. இன்னொரு கேள்வி கூட அதில் உண்டு, அதில் கடைசியில் அது முன்னாடி உள்ள கேள்வி, அந்தணர்கள் மாடை மேய்க்கலாமான்னு சொல்லிட்டேன். அதை இது ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னால் என்னுடைய சொற்பொழிவு முடியும். தந்தைன்னு தெரிஞ்சு வெட்டினார். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா நம்ம வீட்டு பிள்ளையாண்டா, சரி சரி இப்போ நல்ல வேலை நீ நம்ம வீட்டு பிள்ளைன்னு தெரிஞ்சுது, மன்னிச்சு விட்டுருவீங்க. ஆனால் இந்த பதம் பெருமான் எதுக்கு தெரியுமா கொடுத்தான்? சேக்கிழார் எழுதுகிறார், தந்தை என தெரிந்துன்னு எழுதுகிறார். அப்பான்னு தெரிஞ்சுதான் வெட்டினாராம். இப்போ அனுசிதம் பண்ணுவது அப்பா பாசம், ஆனால் பண்ணுது அனுசியம் பாவம். இப்போ பாவமா பாசமானு அந்த குழந்தைக்கு பார்க்கும்போது பாசத்தை தூக்கி எறிஞ்சுது. அப்பாலாம் இதில் கிடையாது. எப்போ சிவபெருமானுடைய பூஜைக்கு தடை பண்ணுதோ அங்கே அப்பாவை தூக்கி எறிஞ்சு பூஜைக்கும் அன்புக்கும் சாங்கித்யத்துக்கும் முதலிடம் கொடுத்ததுனாலே அந்த குழந்தைக்கு இந்த பதவி கொடுத்தோம்னு பெருமான் சொல்கிறார். பாசத்தை எப்போ தூக்கி எறிஞ்சு பரிவு தான் பெருமான் தான் நினைக்கிறோமோ அப்போ பெருமான் நம்ம பக்கம் இருப்பாங்கிறத அறிவிக்கிறது தான் இந்த வரலாறு. சரி, ஒரு காலை வெட்டினான், சேக்கிழார் எழுதுகிறார் ரெண்டு காலையும் வெட்டினார், தாள்களை வெட்டினார்னு இப்போ வரும். ஏன் எடர்னது ஒரு கால் தானே? இல்லை, ஒரு கால் எடர்றதுக்கு துணை நின்றது இன்னொரு கால். அந்த கால் துணை நின்றதுதான் இந்த காலை எடுத்து எடர்னார். அதனால் முதல்ல வெட்ட வேண்டியது துணை நின்ற கால் தான். அது துணை நிற்கல, இந்த கால் எடராது இல்லையா? அதனால் சேக்கிழார் ரெண்டு காலையும் தான் வெட்டினார். சார் வெட்டிட்டார், சார் ரெண்டு காலையும் வெட்டிட்டார், கீழே விழுந்தார், இறந்துட்டார். பெருமான் சண்டீச பதம் கொடுத்தார். ஒன்று என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட மகா ஒரு தெய்வீகம் நிறைந்த நாயனாராக வரக்கூடிய ஒரு ஆன்மாவை குழந்தையாக பெறுகிற அளவுக்கு அந்த யட்சதத்தனுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா? அதை நினைச்சார் பெருமான், உடனே யட்சதத்தனையும் பிழைக்க வச்சார். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெறுகிறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த குழந்தையும் பிழைக்க வச்சார். அந்த அந்த யட்சதத்தனையும் பிழைக்க வச்சார். யட்சதத்தனையும் பிழைச்சாச்சே, இவருக்கு புனை கொன்றை மாதிரி சண்டீச பதம் கொடுத்தாச்சே. இனிமேல் திருக்கோயிலில் எல்லா சன்னதியோட இந்த சன்னதி சண்டீஸ்வரர் சன்னதி இருக்கும். சண்டீஸ்வரர் தான் ஒரு கோயிலில் இருக்கிற எல்லாத்துக்கும் எம்டின்னு வச்சுங்க, எல்லாத்துக்கும் உரிமையானவர். அந்த பதம்தான் சண்டீஸ்வர் என்னும் பதம். இந்த வரலாறு சேக்கிழார் 63 நாயன்மார்களிலே ஒருவராக சண்டீஸ்வர வரலாற்றை எழுதுகிறார். இது இது வந்து திருக்கோயிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாயனார். மற்றவங்கெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு போவாங்க, இவர் மட்டும்தான் அங்கே இந்த வரலாற்றிலே இடம்பெறுகிறார், சண்டீஸ்வரர் வரலாறு. அதனால் ஒரு அற்புதமான வரலாறு சண்டீஸ்வரர் வரலாறு. இது போல ஒரு வரலாறு, இது போல ஒரு அடியார், இது போல ஒரு பரிசத்தோடு பதம் கொடுக்கிற ஒரு வரலாறு வேறு எந்த சமயத்திலும்
இல்லை. ஆகையினாலே ஒரு அற்புதமான வரலாற்றை நமக்கு படைத்து சண்டீஸ்வரர் என்னும் அந்த பதத்தை நமக்கு அவருக்கு கொடுத்து சண்டீஸ்வர நாயனாரை எல்லா கோயிலில் வழிபடுகிற போது எல்லாத்தையும் வழிபட்டுட்டு கடைசியில் சண்டீஸ்வர நாயனார்